ராஜஸ்தானில் நவம்பர் இருபத்தி ஐந்தில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது அங்கு பல்வேறு கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தவுசா மாவட்டம் சிக்ராய் நகரில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரியங்கா பேசினார் பிரதமர் மோடியும் பாஜகவும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களின் கவனம் மக்கள் நலனில் இல்லாமல் ஆட்சியில் நீடிப்பதிலும் தங்களை பலப்படுத்திக் கொள்வதிலும்தான் உள்ளது பாஜக தலைவர்கள் தங்களுக்காகவும் அவர்களின் தொழில்துறை நண்பர்களுக்காகவும் உழைக்கிறார்கள் ஏழைகளின் பைகளில் இருந்து பணத்தை எடுத்து மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு கொடுப்பதே பாஜகவின் கொள்கை வளர்ச்சி குறித்து பேசுவதற்கு பதிலாக மதம் சாதி குறித்து அவர்கள் பேசுவது ஏன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ராஜஸ்தான் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் பிரியங்கா கேட்டுக் கொண்டார் धर्म को आगे बढ़ाने की बात इसे कोई हिंदुस्तानी नहीं नकार सकता ये ऐसी चीज है जिससे हम सबके जज्बात जुड़े हुए हैं लेकिन आपको ध्यान से समझना पड़ेगा कि ये चुनाव के समय क्यों उठ रही हैं ये बातें चुनाव के समय ये बातें क्यों करते हैं और चुनाव के समय आपके विकास की बातें क्यों नहीं की जा रही हैं चुनाव के समय आपको ये क्यों नहीं बताया जा रहा है कि ये जो ओपीएस पेंशन के पैसे हैं, ये आपको क्यों नहीं दे सकते जब तमाम कांग्रेस की सरकारें प्रदेश के बाद प्रदेश में ओपीएस दे रही हैं, तो इनको कौन सी दिक्कत हो रही है